நீங்க வெயிட்டை வந்து குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிடாம வந்திருப்பீங்க. அதுல சில விஷயங்கள் உண்மையாவே வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா வெயிட் வந்து குறையும். ஆனா தப்பா நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் வந்து குறையாது அப்படின்னு. அந்த மாதிரி யாருன்னா சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இந்த வீடியோல எதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது காமனா ஒரு மூணு விஷயத்த வந்து அவங்க சாப்பிடாமே வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த மூணு விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறேன் சார், ஆனா எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து வேணும், நிறைய விஷயம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, எப்படி வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே எனக்கு வந்து தெரியாது, இதெல்லாம் ப்ராப்பரா வந்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா தாராளமா என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல உங்களோட கோல் வந்து நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸாவும் இன்ட்ரெஸ்டடாம இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்து இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வெயிட் லாஸ் அப்படின்ற வார்த்தை வந்து அவங்களோட மைண்டுக்கு வந்தாலே சப்பாத்தி தான் வந்து நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்தனா இப்போ வரைக்கும் தப்பா வந்தனா ஃபாலோ பண்றாங்க. வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்க பீப்புள் கிட்ட காமனான ஒரு க்வெஸ்சன் வந்து, நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்ன சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டா, நான் காலைல ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேன், மதியானம் ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவேன், நைட் வந்து ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க மைண்ட் எப்படி வந்து திங்க் பண்ணும் அப்படின்னா, ஓ வெயிட் குறைக்கணும்னா சப்பாத்தி வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்தனா தோணும். ஆக்சுவலி நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சப்பாத்தியே வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ரைஸ், அதையும் சாப்பிட்டு வந்தா நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். ஏன் வந்து வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் சப்பாத்தி வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு சைக்காலஜிக்கலா வந்தோம்னா ஒரு ரீசன் வந்து இருக்கு. இப்ப நீங்க ரைஸ் வந்து சாப்பிடறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைஸ் சாப்பிடும் போது இனி எக்ஸ்ட்ரா வந்து வேணும், ஒரு சாம்பாரோ ரசமோ இல்லைனா வந்து மோரோ இந்த மாதிரி வந்தோம்னா நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ரைஸை சாப்பிட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. இதுவே நீங்க சப்பாத்தி வந்து சாப்பிடும் போது அதுல ரசம் ஊத்தி சாப்பிட முடியாது, மோர் ஊத்தி சாப்பிட முடியாது, அப்போ ஜென்ரலா வந்தனா ஒரு குழம்பு வந்துருக்குன்னா அதோட வந்து சப்பாத்தி வந்தனா முடிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்தனா உங்களால ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் வந்தனா நிறைய பேர் வந்து சப்பாத்தி வந்து சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம், சப்பாத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரைஸை விட கம்பேர் பண்ணும்போது ஃபைபர் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் வந்தனா அதிகமா வந்திருக்கும். அப்படி நீங்க ரைஸை வந்து எடுக்கும்போது ஃபைபருக்கு வந்தனா வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீனுக்கு வந்தனா எக்கோ சிக்கனோ இந்த மாதிரி எதனா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் கம்ப்ளீட்டா தான் வந்தனா உங்களுக்கு ஃபுட் வந்து கிடைக்கும். ஸோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னாலே வந்தனா சப்பாத்தியே வந்து சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் வந்து விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ரைஸை வந்து டெய்லி பேசிஸ்ல சாப்பிட்டுட்டே வந்தனா நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். செகண்ட், எதை வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா பனானா, அதாவது வாழைப்பழம். வாழைப்பழம் அப்படின்னாலே வந்தனா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும், ஆனா வெயிட் குறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வாழைப்பழத்தை வந்தனா சாப்பிடாமே வந்திருப்பாங்க. ஆக்சுவலி நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது வாழைப்பழத்தை டெய்லி பேசிஸ்ல சாப்பிட்டு கூட வந்தனா வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். வாழைப்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் வந்து இருக்கு. ஈவன் நிறைய பேருக்கு வந்து தெரியும் வாழைப்பழம் சாப்பிட்டா மோஷன்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது அப்படின்னு. அதுக்கான மெயின் ரீசன், நம்ம வாழைப்பழம் வந்து சாப்பிடும் போது கட்ல இருக்க பாக்டீரியாவுக்கு வந்தனா ஃபுட்டா வந்தனா ஆக்ட் ஆகும். ஸோ கம்ஃபர்டபுளா வந்தனா உங்களோட பவுல் மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப வந்தனா சப்போர்ட்ஃபுல்லா வந்துருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்போ வாழைப்பழத்தை வந்தனா நீங்க அவாய்ட் பண்ணணும்னா, ரொம்ப பழுத்து போயிருந்ததுன்னா அப்பதான் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த வாழைப்பழத்துல சுகர் கண்டென்ட் வந்து நார்மலா இருக்கிறத விட ரொம்ப வந்து அதிகமா வந்திருக்கும். மற்றபடி நீங்க வாழைப்பழம்லாம் வந்தனா பழுக்காம இருந்ததுன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்க டெய்லி பேசிஸ்ல சாப்பிட்டுட்டே வந்தனா வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். மூணாவது, வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாலட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி நீங்க சாலட்ஸ் வந்து சாப்பிட்றது தப்பே வந்து கிடையாது. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, நிறைய பேர் அது வந்து சாப்பிட மாட்டாங்க, ஆனா நீங்க அதையே வந்தனா ஃபுட் மாதிரி வந்து சாப்பிட்றது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க சாலட்ஸா வந்து எதை எடுப்பீங்க, வெஜிடபிள்ஸ் தான் வந்து கன்சியூம் பண்ணீங்க. நீங்க வெஜிடபிள்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும்போது கேலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் வந்து கிடைக்கும். உங்க உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன் வந்தனா சஃபிஷியண்டா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க வெறும் சாலட்ஸே வந்து சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேக்ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மேக்ரோஸ் எல்லாம் எதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ரைஸ், வீட், எக், சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தான் உங்களுக்கு மேக்ரோஸ் வந்து கிடைக்கும். அப்ப நீங்க இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு சிம்பிளா வந்து சாலட்ஸ் மட்டுமே நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டே வந்து பண்ணவே பண்ணாது. ஸோ சாலட்ஸ் வந்து நீங்க சாப்பிடுங்க, ஆனா அதை மட்டுமே வந்து நான் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்பவே வந்து மிஸ்டேக். மற்றபடி நீங்க மேக்ரோஸும் வந்து கரெக்டா எடுக்கும் போது தான் உங்களோட வெயிட் லாஸ் வந்தனா சக்சஸ்ஃபுல்லா வந்துருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த மூணு விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. கேலரிக்கு தகுந்த மாதிரி தாராளமா வந்தனா நீங்க டெய்லி பேசிஸ்ல சாப்பிட்டே வந்தனா வெயிட் லாஸ் வந்தனா பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூஸ் ரிலேட்டடாக வந்து குவஸ்டின்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 ஒன் லேக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.